அன்பு மலரட்டும், இறையருள் பெருகட்டும். வெல்கம் டு ஹங்கர் டு ஃபிங்கர் சேனல். இது என்னன்னு பார்த்துருக்கீங்களா? இது ஒரு கீரை, இது பேர் முடக்கத்தான். இந்த முடக்கத்தான் கீரையை வச்சு, இது எங்கள் தோட்டத்தில் இருக்குது, இதை பறித்து நான் இதை வச்சு ஒரு தோசை செய்ய போகிறேன். இதுக்கு முடக்கத்தான் கீரையை பறித்து நல்லா அலசிக்கணும். இது ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு அதில் ஜீரகம், மிளகு, சின்ன வெங்காயம், பூண்டு, தக்காளி, அப்புறம் அந்த அலசி வச்சுருக்கக்கூடிய கீரையை அதில் சேர்த்து நைஸான பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். அரைச்ச பேஸ்ட்டை கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கணும். இதை வந்து நம்ம மாவு தோசை மாவோட சேர்த்து கலக்கிட்டு இதை நம்ம தோசையாக ஊற்றி நம்ம ரெண்டு பக்கமும் வேக வச்சு எடுக்க வேண்டியது தான். இதில் நிறைய மெடிசினல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. இது வந்து மூட்டு வலியை குணப்படுத்துது. அதுக்கப்புறம் இது வந்து மலச்சிக்கல், மூல நோய்கள், கரப்பான் போன்றவற்றெல்லாம் குணமாக்குது. வாயு தொல்லையுடையவங்களுக்கும் இது சிறந்த மருந்தாக விளங்குது. இது தலைமுடிக்கு, தலைமுடி பிரச்சனைகளுக்கும் இது ஒரு சிறந்த நிவாரணமாக விளங்குது. இதை நம்ம அரைச்சி தலைக்கு குளிச்சு ஹேர் பேக்காக யூஸ் பண்ணால் முடி அடர்த்தியாக நல்லா நீண்டு வளரும்னு சொல்கிறாங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது தலை அரிப்பு, பொடுகு தொல்லையிலிருந்தும் இது நம்மளை முற்றிலும் பாதுகாக்குது. அதுக்கப்புறம் இந்த தோசையை நம்ம ஊற்றி எடுத்துகிட்டு நம்ம இதுக்கு தேங்காய் சட்னி இல்லைன்னா கார சட்னி வச்சு நம்ம பரிமாறினா ரொம்ப சுவையான முடக்கத்தான் கீரை தோசை தயார். நீங்களும் செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பாருங்கள் இந்த ஹெல்த்தியான தோசையை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃப்ரெண்ட்ஸ்.